ஹை ஸ்டூடெண்ட்ஸ், முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன சார் பார்க்க போறீங்க பாருங்க, எஸ்ஐ அல்டிமேட்ல வந்து பயாலஜி டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய வினாக்களை பத்தி நம்ம அந்த கிளாஸ்ல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, முதல்ல கொஸ்டின் உள்ள போலாம் பாருங்க சார். முதல் கொஸ்டின் பாருங்க சார், முதல் கொஸ்டின் பாருங்க, ரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் யார் கேட்கிறாங்க சரிங்களா. அதாவது ரத்த ஓட்டம், அதாவது மூடிய ரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்பாங்க சார். யார் சார் கண்டுபிடிப்பாங்கன்னா வில்லியம் ஹார்வி தான் கண்டுபிடிச்சார் சரிங்களா. வில்லியம் ஹார்வி தான் கண்டுபிடிச்சாரு சார். அது மட்டும் இல்லாம நவீன உடற் செயலியலின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஹார்வி தான். அப்போ நவீன உடற் செயலியலின் தந்தை அப்படின்னு கேட்பாங்க, நீங்க வில்லியம் ஹார்வி தான் சொல்லணும். ஓகே சார், மிச்ச ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் பாருங்க. காரல் லாஸ்டினர் சார், இவர் என்ன சார் பண்ணார் அப்படின்னா ரத்த வகைகளை கண்டுபிடிச்சார். என்னென்ன ரத்த வகை கண்டுபிடிச்சு பாரு, ஏ பி ஓ, இவருடைய ரத்த வகையில கண்டுபிடிச்சது யாருன்னா காரல் லாஸ்டினர் தான் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா. அடுத்து இந்த டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டைனி இவர் எந்த மாதிரி கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ரத்த வகையை கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா. அடுத்து இந்த லாஸ்டினர் மற்றும் வீனர் இவங்க சார் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எச் காரணிகள் நீங்க படிச்சிருப்பீங்க, அதாவது ரீசஸ் குரங்கு. இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து முயல் வந்து பார்த்தீங்கன்னா அதை செலுத்தி வந்து ஆன்டிபாடிகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதாவது ஆர்எச் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எச் பிளஸ் ஆர்எச் மைனஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது என்ன சார் ஒன்றும் இல்லை சார், ரத்த வகையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏ வகைன்னு ஒன்று ஒரு ரத்த வகை இருக்கு, அப்போ ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் இருக்கு, பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ், அப்போ அதுதான் காரணிகள் வச்சு சொல்றது. அப்போ அந்த ஆன்டிபாடிகளை வச்சு சொல்றதா என்ன சொல்றாங்கன்னா ஆர்எச் காரணிகள் சொல்றாங்க. அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ஸ்டீனரும் அண்டு பார்த்து அந்த காரல் லான்ஸ்டீனரும், அது மட்டும் இல்லாமல் வீனர் சரிங்களா. வீனர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா சார், வேற சார் இது சம்மந்தப்பட்ட என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு பார்த்தாவே நீ சார் நல்லா நான் போச்சுனோ வில்லியம் ஹார்வி என்பவர் மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டுபிடித்தார். ஓகேங்களா சார், இந்த நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் என்பது எந்த உயிரினங்களுக்கு இருக்குன்றதை நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, மூடிய ரத்த ஓட்டம் என்றால் முதுகெலும்புகளுக்கு இருக்கும். அப்போ திறந்த வகை ரத்த ஓட்டம் என்பது எந்த உயிரினங்கள்லாம் இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எந்த ரத்த அணுக்கள் அணுக்கரு இல்லாமல் உள்ளது, அதாவது உட்கரு இல்லாமல் இருக்குன்னு கேட்கிறாங்க. நியூக்ளியஸ் இல்லாம அணுக்கருன்றதா உட்கருன்னு கொடுத்துருக்காங்க சில, உட்கரு அதாவது நியூக்ளியஸ் வித்தவுட் நியூக்ளியஸ் அப்படின்னு கேட்கிறாங்க. எது சார் உட்கரு இல்லாமல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சார் வெள்ளை எனக்கு கொடுத்துருக்காங்க, ரத்த தட்டுகள் பிளாஸ்மா மற்றும் ரத்த சிவப்பன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க சார். எது சார் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பன் தான் சொல்லும். ரத்த தட்டுகளும் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ ரத்த சிவப்பன் தான் நீங்க ஆன்சர் பண்ணணும் சார். என்ன சார் ரத்த சிவப்பன் ஆர்பிசி சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்காது சார். என்ன சார் கலர் இது ரெட் கலர் இருக்கும், அந்த ரெட் கலர் கலர் இருக்கிறதுக்கான காரணம் என்னது, ஹீமோக்ளோபின் நிறமி தான் காரணம். ஓகேங்களா, அப்போது ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின் என்ற நிறமி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தமானது சிவப்பு நிறமாக உள்ளது. ஓகேங்களா சார், இந்த ரத்த சிவ இந்த ஹீமோக்ளோபின் என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சிஜனை வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணி எல்லா உடம்புக்குள்ள எல்லா பாகத்தையும் பார்த்தீங்கன்னா குண்டு சேர்க்கிற வேலை எல்லாம் இது பார்க்கணும்னா இந்த ரத்த சிவப்பனை தான் பார்க்கும். ஓகேங்களா, அப்போ ஆக்சிஜனை வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணி போகிற வேலை எல்லா வேலையுமே இந்த ரத்த சிவனை பார்க்கும். என்னுடைய வாழ்நாள் என்பது 120 நாட்கள் என்று நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, என்னுடைய வாழ்நாள் என்பது 120 நாட்கள் சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, நீ என்ன சார் கமெண்ட்ல சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பனை குறைஞ்சா என்ன நோய் ஏற்படும்ன்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா சார், அடுத்து சார் இதில் வேற என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எலும்பு மஞ்சள் உற்பத்தி ஆகும்ன்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அப்போது சார் இந்த ரத்த சிவப்பனை பற்றி தெரிஞ்சிங்கன்னா எவ்வளோ தான் டீட்டெயில் நல்லா படித்து வச்சுருக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த ரத்த தட்டுகள் இந்த பிளேட் செல், இந்த பிளேட் செல் என்ன பண்ணுவோம் ரத்தம் உறுதலுக்கு பயன்படக்கூடியது. ஓகேங்களா, அளவில் ரொம்ப சிறுசாக இருக்கும், இல்லை உட்கர் வந்து கொஞ்சம் உட்கர் இருக்காது, கொஞ்சோடு மொத்தம் லைட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போது ரத்த தட்டுகள்ன்றது நான் போச்சுங்க சரிங்களா சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனமில் லிட்டர் ரத்தத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ஒரு கன மில்லி லிட்டர் ரத்தத்தில் சரிங்களா 2.5 லட்சம் முதல் சரிங்களா 4 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இது வந்து கவுண்ட் வந்துருக்கும். ரத்தம் உறைதலுக்கு வந்து பயன்படக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த ரத்த தட்டுகள் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன நோய் ஏற்படும்ன்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார் இந்த வெள்ளை அணுக்கள், இந்த வெள்ளை அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்கும் அப்படின்னா இந்த நிறமற்றம் இருக்குது, இல்லை ஹீமோக்ளோபின் நிறமி இல்லை, இந்த உடம்புக்குள்ள வந்து ரத்த வெள்ளை அணுக்கள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுடைய எலும்பு மஞ்சள் தைமஸ் சரிங்களா, தைமஸ் மண்ணீரல் நிறநீர் முடிச்சுகள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த ரத்த வெள்ளைகள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வரக்கூடிய இந்த நோய் கிருமிகளுக்கு எதிராக எதிர்த்து செயல்படக்கூடியது. ஓகேங்களா, இதில் வந்து 5 வகைகள் இருக்குது, அதை அப்படின்னா பார்க்கலாம் பாருங்க சார். அடுத்து பிளாஸ்மா சார், பிளாஸ்மான்றது என்ன சார் இல்லை சார், ஒரு ரத்தம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 55% வந்து எதிர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும், 55% வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தான் இருக்கும். இந்த பிளாஸ்மாக்குள்ளே
ஸோ அது அந்த பிளாஸ்மாவுக்கு மேலே தான் ஆர்பிசி டபிள்யூபிசி ரத்த பிளேட் தட்டுகள் எல்லாமே பார்த்தோன்னா மிதந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, நல்லா நான் போச்சுட்டு போக 55%. சார் இந்த பிளாஸ்மாவில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதம், விட்டமின்ஸு, ஊட்டப்பொருட்கள், ஹார்மோன்கள், தாது உப்புகள், நீர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மாக்குள்ளே இருக்கும். இதில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோ, புரதம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அந்த புரதம் என்பது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படும், ரத்தம் உறுதலுக்கு பயன்படக்கூடிய நம்ம பின்னாடி கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ரெண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா சார், அப்போது எதில் சார் வந்து விட்டு வரும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் சேவ் பண்ணல இல்லைன்றத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா சார், அடுத்து சார் இன்னொரு ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் முதல் வீடியோவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ. இப்போ பாருங்கள், இந்த ரத்த வெள்ளையனு அதிகமாச்சுன்னா என்ன நோய் ஏற்படும், ரத்த வெள்ளையனு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சுன்னா என்ன நோய் ஏற்படும்ன்றத கமெண்டில் சொல்லணும். ஓகேங்களா, இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 கொஸ்டின் கேட்டிருக்கேன், 4 கொஸ்டின் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார், அடுத்து மிக நீளமான இதய ஒலி எது அப்படின்னு கேட்டுறாங்க. தன்னுடைய இதயம் என்பது 4 அறைகளை கொண்டது நீங்க படிச்சிருப்பீங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும், லஃப் டப் அப்படின்னா லஃப்னு முதல் முதல் ஒரு நீண்டு ஒலிக்கு டஃப்னா தெரிய சீக்கிரம் முடிஞ்சு போகுது. அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம், லஃப்ன்ற சவுண்ட் தான் மிக நீளமான ஒலி. சரிங்களா சார், என்ன சார் பண்ணலாம் அங்கே பாருங்க, முதல்ல வந்து நம்மளுடைய இதயம் என்பது 4 அறை சார், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, 4 அறை இருக்கு சார். அந்த 4 அறை வந்து படிச்சிருப்பீங்க, அதாவது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வலது ஆரிக்கல் வந்து பார்த்து. ஓகேங்களா, வலது ஆரிக்கல், அடுத்து பார்த்தீங்கன்னா வலது வென்ட்ரிக்கல், இதை படிச்சிருப்பீங்க சரிங்களா. அடுத்து இந்த சைடு சரிங்களா, லெஃப்ட் இடது ஆரிக்கல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடது வென்ட்ரிக்கல், இது வந்து படிச்சிருப்பாங்க. 4 அறைகள் கொண்டது நம்மளுடைய இதய அறை என்பது. சார் என்ன சார் விஷயம் நடக்குன்றது பாருங்க சார், இங்கே இருக்கக்கூடிய சிறைகள், அதாவது சிறைனா வெயின்ஸ், வெயின்ஸ் மூலமாக என்ன பண்ணுவோம்னா சரிங்களா, வெயின்ஸ் மேற்பெருஞ்சிரை கீப்பெருஞ்சிரை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த சிறைகள் மூலமாக உங்களே தெரியும் சார், தமனி சிறைன்னு படிச்சிருப்பீங்க. தமனி என்றால் இதயத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ரத்தத்தை எடுத்துக்கொண்டு எல்லா பாகங்களும் கொண்டு வந்தால் தமனி சிறை என்ன பண்ண அப்படின்னா அசுத்தமான ரத்தத்தை கொண்டு வந்து பார்த்தா இதே இது கொடுக்கும் சரிங்களா. இதான் படிச்சிருப்பீங்க, ஆர்டெரின்னு சொல்லுவாங்க தமனி என்றால் சரிங்களா, ஆர்டெரி தமனி சரிங்களா. சுத்தமான ரத்தத்தை போனால் வெயின்ஸ்னா சிறை. அப்போ என்ன பண்ணுறது, உடல் பாகல வந்து ஒரு அசுத்தமான ரத்தத்தை, அதாவது CO2 இருந்துச்சுனாவே என்ன அசுத்தமான ரத்தம், அந்த அசுத்தமான ரத்தத்தை என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ஆரிக்கலுக்கு கொடுக்குது சரிங்களா, ஆரிக்கல் வலது ஆரிக்கல் கொடுக்குது. இந்த வலது ஆரிக்கல் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் சார், ஒரு மூவிதை வாழ்வு இருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயம், மூவிதை வாழ்வு சரிங்களா, மூவிதை வாழ்வு இருக்கும். இந்த மூவிதை மூலமாக என்ன பண்ணுன்னா சுருங்கி அந்த இதயம் சுருங்கி வீயும் போது என்ன பண்ணால் அந்த ரத்தமானது இங்கே உள்ளே தள்ளப்படும் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வி இங்கே வந்து இடது சாரி வலது வென்ட்ரிக்கலுக்கும் என்ன பண்ணணும், அது அசுதமான ரத்தம் தான் அங்கே வருது. ஓகேங்களா, CO2 கேரி பண்ண ரத்தம் தான் வரும், இங்கேயும் CO2 தான் இருக்குது சரிங்களா. இந்த CO2 என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நுரையீரல் தமனின்னு சொல்லுவாங்க சார், இங்கே இருக்கக்கூடிய நுரையீரல் தமனி என்ன பண்ணுறது, நுரையீரல் கொண்டு போகும், அதாவது நுரையீரல் தமனி, நுரையீரல் தமனி சார். இந்த நுரையீரல் தமனி மட்டும்தான் அசுத்தமான ரத்தத்தை எடுத்து போகும் சரிங்களா. இது என்ன சார் பண்ண அப்படின்னா அந்த CO2 கேரி பண்ண பண்ணால் இந்த நுரையீரல் கொண்டு போகும், அது நுரையீரல், நுரையீரலுக்கு கொண்டு போகும்போது இங்கே கொண்டு போய் சார் என்ன பண்ணோம்னா சுத்தமான திரும்பி ஓட்டுவாக கன்வெர்ட் பண்ணும் சரிங்களா. CO2 போய் நுரையீரலுக்கு போகணும், என்ன பண்ணும், நம்மளோட நுரையீரல் என்ன சார் பண்ணுறது, சுவாசம் வேலை தான் பார்க்குது. அப்போது கார்பன் டை ஆக்சைடை இது பண்ணிவிட்டு ஓட்டுவை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி திரும்பி இங்கே அனுப்புது. என்ன சார் பண்ணுறது அனுப்புது பார்த்தா இங்கே நுரையீரல் சிறை மூலமாக, நுரையீரல் சிறை மூலமாக இங்கே தள்ளப்படுது. எங்கே தள்ளப்படுது, இடது ஆரிக்கலுக்கு தள்ளப்படுகிறது. அப்போ இந்த இடது ஆரிக்கல் வந்து பார்த்து நுரையீரல் சிறை அப்படின்னு பார்த்தா இது என்ன சார் பண்ண அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான வேலையை பார்க்கும், இது சுத்தமான ரத்தத்தை கொண்டு வரக்கூடிய வேலையை பார்க்கும். அப்போ எல்ஏ மூலமாக அங்கே தள்ளுது, அப்போ ஓட்டு கேரி ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு இங்கே என்ன சார் வாழ்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரிதழ் வாழ்வு இருக்கும். என்ன சார் வாழ்வு இருக்கும், ஈரிதழ் வாழ்வு சரிங்களா, ஈரிதழ் வாழ்வு வந்து இருக்கும், ஈரிதழ் ஈரிதழ் வாழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் சரிங்களா. அப்போ இங்கே என்ன சார் இருக்குன்னா மூவிதை வாழ்வு, நான் முதலே சொல்லிட்டேன் சரிங்களா, மூவிதழ் மூவிதை வாழ்வு சரிங்களா, மூவிதை வாழ்வு இருக்கும் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சு, ஈரிதை வாழ்வு மூவி வாழ்வு இருக்குது சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து கேரி பண்ண இருக்குல்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா சார் இங்கே வந்து ஓட்டு சுத்தமான ரத்தம் வந்துச்சுன்னா இது என்ன போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வு இருக்கும். இந்த வாழ்வு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்தமணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லுவாங்க, மகாத்தமணி. இது என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன தமணி என்றால் ரத்தத்தில் வந்து பார்த்தா சார் இதயத்தில் கூட நல்ல ரத்தத்துக்கு போய் எல்லா பாகங்களும் கொடுக்கக்கூடிய விலையை பார்க்கும். அப்போ இங்கே என்ன சார் வாழ்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சரிங்களா அரைச்சந்திர வாழ்வு, அரைச்சந்திர வாழ்வு இருக்கும் சரிங்களா. என்ன சார் கொஸ்டின் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள், தெளிவாக புரிஞ்சுங்க சார். இப்போ பாருங்கள் சார், இப்போ லஃப்ன்ற டவுண்டு எப்போ சார் எந்த ரெண்டு வாழ்வுகளும் சுங்குதால் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அங்கே பாருங்கள் இந்த மூவிதை வாழ்வும் ஈரிதை வாழ்வு ரெண்டு வாழ்வு, அந்த ரெண்டு வாழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருங்கும் போது தான் என்ன சொல்லலாம் லஃப் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா, அப்போது லஃப் என்பது நீண்டு ஒழிக்கும். அப்போ ரெண்டு வாழ்வு வந்து பண்ணும்போது என்ன பண்ணும், நீண்டு ஒழிக்கிறது ஞாபகம் வச்சுங்க. அதுவே அரைச்சந்திர வாழ்வு வந்து பார்த்தா ஒரே வாழ் தான், அது டஃப் அப்படின்னு முடிஞ்சிடும் சரிங்களா. அரைச்சந்திர வாழ் இது பண்ணிச்சு என்ன பண்ணும், டஃப்ன்ற சவுண்டு கேட்கும். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சார், நல்லா புரிஞ்சு வச்சுங்க. தமணி என்றால்
என்ன பண்ணும் சிறையினா என்ன பண்ண தெளிவா புரிஞ்சுங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க சார், வேற ஒண்ணுமே கிடையாது. நுரையீரல் தமனி மட்டும் என்ன பண்ணா அசுத்தமான ரத்தத்தை எடுத்து போவோம், நுரையீரல் சிறை என்ன பண்ணுன்னா சுத்தமான ரத்தத்தை எடுத்து போய் ரெண்டு பேர் தான் மாத்தி வேலையை செய்யும், மிச்சம் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து லஃப் டப்புன்ற சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதன் மூலமா இருப்பது, இப்போ லஃப் அப்படின்னா மூவிதை வாழ்வு ஈருதை வாழ்வுன்றது மறக்கவே கூடாது ஓகேங்களா. ரெண்டு மாதிரி பண்றது அரைச்சந்திர வாழ டஃப் அப்படி டக்குன்னு முடிஞ்சு போகுது ஓகேங்களா. நான் ஞாபகம் வச்சுங்க சார். இதோட அது மட்டும் இல்லாம வேற என்ன சார் சொல்லலாம் அப்படி பாக்கலாம், இதய சுயற்சின்னு சொல்லுவாங்க சார். ஒரு ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி வருது, சிஸ்டோல் டயஸ்டோல் சொல்கிற பார்த்தீங்களா, அது 0.8 செகண்ட்லேயே முடிஞ்சு போயிடும் சரிங்களா, 0.8 செகண்ட்லேயே முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் சார் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க வலது ஏற்றிய சிஸ்டோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 சரிங்களா, 0.3 என்பது வெண்டிகுலார் சிஸ்டோல், வெண்டிகுலார் டயஸ்டோல் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 சரிங்களா. அப்போது டோட்டலாக வந்து 0.8 செகண்ட் ஓகேங்களா. அப்போது ஏற்றிய சிஸ்டோல் வலது ஏற்றிய சிஸ்டோல் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட், 0.3 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிகுலார் சிஸ்டோல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிகுலார் டயஸ்டோல், டயஸ்டோல்னா விரிவடைவது, டயஸ்டோல்னா வந்து 0.4 வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிகுலார். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 0.8 ஓகே, மறக்கவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அப்போது மிக நீளமான இதய ஒளி என்பது என்னது லெஃப்ட்ன்றது மறக்கவே கூடாது ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள் சார், சார் அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். நான் போன க்வெஸ்சனுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் அந்த இதுவே இருக்குது பாருங்கள், தவறானது எதுவும் கேட்டிருக்காங்க சரிங்களா. நுரையீரல் தமனி வலது வென்ட்ரிக்கிளில் இருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்கிறது சரியா. அப்போ இது என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுத்தமான ரத்தத்தை அதாவது கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணி எடுத்து போய் நுரையீரல் கொடுத்து ஆக்சிஜனோட கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணும், நுரையீரல் சிறை மூலமாக மீண்டும் இடது சரிங்களா, இடது ஆரிக்கலுக்குள் வரும் சரிங்களா. இதான் நம்ம படிச்சு போன இதுல சரிங்களா. அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்லும். அடுத்து நுரையீரல் சிறை நுரையீரலில் இருந்து ரத்தத்தை எங்க சார் கொண்டு வரும், இடது ஏற்றியர் தான் கொண்டு வரும். ஆனா அங்க என்ன கொடுத்துருக்காங்க, வலது ஏற்றியும் கொடுத்துருக்காங்க. அப்போ இடது ஏற்றியர் தான் வரணும், ஆனா அது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த விஷயம் தான் தப்பு ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம் சார், ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனுடைய சராசரி நாடு துடிப்பு என்பது 70 முதல் 90 நிமிடங்கள், கரெக்டான ஒரு விஷயம் ஓகேங்களா. அப்போ சார் இது வந்து காப்பாங்க நாட்டு துடிப்பு வந்து பிடிச்சி பார்க்கும்போது எவ்வளவு தான், 70 to 90 seconds சரிங்களா, ஒரு நிமிடத்துக்கு ஒரு டைம் வந்து துடிக்குமா. அது மட்டும் இல்லாம சார் நம்மளுடைய ஹார்ட் வந்து எப்படி சார் துடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 to 75, நம்ம இதய துடிப்பு என்பது ஒரு நிமிடத்துக்கு வந்து 72 to 75 நிமிடமானது இது பண்ண ஓகேங்களா. அதனால் போச்சு. அடுத்து ஸ்புளூரா என்பது என்னன்னா இரட்டை சவால் செய்யப்பட்ட நுரையீரல் சரிங்களா. அப்போ நுரையீரலுக்கு மேலே என்ன சார் உரை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்புளூரான்றது நான் போச்சு ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார், என்ன சார் தப்பாக கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் தான் சார் மாற்றி கொடுத்துருக்கா, அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அப்போ இதயத்தினுடைய அந்த இயக்கங்களை நல்லா படிச்சு வச்சுங்க ஓகேங்களா. அது எப்படி சார் செயல்படுது, எத்தனை அறைகள் இருக்கு ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்குற வாய்ப்பு இருக்கு சார். உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுறா, சில கொஸ்டின்லாம் வந்து ஆன்சர் பண்ணுங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு எத்தனை அறைகள் இருக்கு, இதய அறைகள் இருக்கு. ஊர்வனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அறைகள் இருக்கு, முதலைக்கு எத்தனை அறைகள் இருக்கு ஓகேங்களா, மீனுக்கு எத்தனை அறை இருக்குன்றதுலாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் போலாமா சார், அடுத்த க்வெஸ்சன் பாருங்க சார். அடுத்து பாருங்க, மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் ரத்த வெள்ளை என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே. அதாவது ரத்த வெள்ளை என்றால் என்ன சொல்லுவாங்க, லீகோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க சார், லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இல்லை என்ன சார் இருக்கு, லீகோசைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 வகை இருக்கு சரிங்களா, சாரி 5 வகை இருக்கு. என்னென்ன சார் இருக்கு பாருங்க, துகள் உடையது, துகள் அற்றது அப்படின்னு படிச்சிருக்கீங்க, துகள் அற்றது சரிங்களா. என்ன சார் கேட்டிருக்காங்கன்னா அதிகமான எண்ணிக்கை இருக்குது எதுன்னு கேட்குறாங்க. துகள் உடையது வந்து பார்த்தோன்னா 3 வகை இருக்கும், எப்படி நான் போச்சுலாம் பென் அப்படின்னு நான் போச்சுங்க சரிங்களா, பேசோஃபில், ஈஸ்னோஃபில், அது வந்து பார்த்தோன்னா நீட்ரோஃபில் சரிங்களா. பென் அப்படின்னு நான் போச்சுங்க, பேசோஃபில் சரிங்களா, பேசோஃபுல், ஈஸ்னோஃபில், அது வந்து பார்த்தா நியூட்ரோஃபில். இந்த நியூட்ரோஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 65% இருக்கும் சரிங்களா. அப்போது அதிக எண்ணிக்கை இருக்குதுன்னா அந்த நியூட்ரோஃபில் தான் சரி. துகள் அற்றது எப்படி சார் போகலாம், எம்எல் அப்படின்னு நான் போச்சுங்க, எம்எல் சரிங்களா. எம் நானது எம் என்பது என்ன சொன்னால் மோனோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நல்லா நான் போச்சுங்க சார். என்ன சார் அதிக எண்ணிக்கை இருக்கா, இதுதான். ஆனால் உருவத்தில் ரொம்ப பெருசு இது, அப்போ வந்து கேட்பாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா மோனோசைட் சரிங்களா. உருவத்தில் மிகப்பெரியது சரிங்களா, எக்ஸாம்பிள் கேட்பாங்க நல்லா பார்த்துங்க. கவுண்டில் வந்து என்ன நியூட்ரோஃபில் தான், ஆனால் மோதன சைட் வந்து உருவத்தில் ரொம்ப பெருசு சார். என்ன சார் வேற என்ன சார் இதை பற்றி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் சார். இதனுடைய பணிகள் கூட கேட்பாங்க சார், நல்லா போச்சுங்க. இப்போ சார் இந்த நியூட்ரோஃபில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நியூட்ரோஃபில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய்க்கிருமிகள், நோய் தொற்று, இல்லை அடி எதுனா படுது அப்படின்னா அதோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்னோஸ்பில் இருக்கு பார்த்தீங்களா, இதுனா சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து சார் ஒவ்வாமை இல்லை ஒட்டுண்ணி தொற்று எதனா ஏற்படும் போது என்ன பண்ணோம்னா அதோடைய கவுண்ட் அதிகரிக்கும் ஓகேங்களா. அடுத்து இந்த பேசோஃபில் என்ன பண்ணுன்னா சார் நம்ம உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் ஏற்படுதுன்னா அங்கே வந்து நொதிகளை வந்து ரிலீஸ் பண்ணும், நொதிகளை ரிலீஸ் பண்ணும் ஓகேங்களா. சார் மோனோசைட்னா சார் பண்ண உருவத்தில் ரொம்ப மிக பெருசு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதனால பேக்டீரியாவை வீங்க வேலையை பார்க்கும் சரிங்களா. அடுத்து நான் சார் ஒன்றே ஒன்று மட்டும் வீட் பண்ணுறோம் விட்டுடும், லிம்போசைட், லிம்போசைட்
சார், இந்த லிம்போ சைட் வந்து என்ன சார் பண்ண அப்படின்னா ரத்த விலைகள் இருக்குது, இது என்ன பண்ணும் சார், வெளியிருந்து வரக்கூடிய பேக்டீரியா வைரஸை அதுக்கு எதிர்த்து செயல்படும். அதான் லிம்போ சைட். இது எங்கே இருக்கும் அப்படி பார்த்தா நிணநீர் உறுப்புகள் இருக்கும். எங்கே சார் இருக்கும்? நிணநீர் உறுப்புகள் இருக்கும். ஓகே, நல்லா நான் போச்சுனோம் சார். அதான் சார் டீடெயில். அப்போ ரத்த வெள்ளையணைகளை பற்றி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் சார் கேட்பாங்க. நல்லா படிச்சுட்டு போங்க ஓகேங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. அப்போது இதில் என்ன சார் கேட்டால் அதிக எண்ணிக்கையில் அப்படின்னு கேட்கும்போது நியூட்ரோஃபில் உருவத்தில் ரொம்ப பெருசுன்னு கேட்டால் சொல்லுவோம். நீங்கள் என்ன சார் சொன்னோம்? மூணு சைட் சொல்லணும். இதை நான் போச்சுங்க. பென், அடுத்து எம்எல், ரெண்டு வந்து நான் போச்சு. துகள் உடையது அப்படின்னு கேட்டால்னா பென் நான் போச்சுனோம். அது வந்து துகள் அட்டதுனா எம்எல் அப்படின்னு நான் போச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரத்தம் உறைதல் செயல்முறையுடைய சரியான வரிசை என்னன்னு கேட்டுருக்காங்க சரிங்களா. ஒன்றில் சார் அடிபடுது சரிங்களா. நம்மளுடைய வந்து பார்த்தோன்னா எண்டோத்திலியம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் சார், உரை இருக்கும். அதை கீழதுக்கு அப்புறமா தான் சார் வரும்னா ரத்தமே வர ஆரம்பிக்கும். என்ன சார் இருக்கும் நம்ம இதில் சார், நீங்கள் உராஞ்சிட்டு போகும்போதெல்லாம் ரத்தம் வராது சரிங்களா. ரொம்ப ஒரு கொஞ்சம் ஆழமாக வந்து படும்போது தான் என்ன பண்ணுவோம், நம்ம தூளில் அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு பழுப்பு கலரில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து கீழ்ச்சா தான் நம்ம ரத்தமே வெளிவரும். இந்த பழுப்பு கலர் லேயர் என்ன சொல்லுவாங்க, எண்டோத்திலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோத்திலியம் சரிங்களா. உடனே சார் ரத்தம் வெளியே வந்தால் என்ன நடக்கணும், ரத்தம் உறுதல் நடக்கணும். உடனே நம்மளுடைய ரத்த தட்டுகள்லாம் நாங்கள் செயல்படக்கூடிய வேலைகளை பார்க்கும். இந்த சார் பாருங்கள், ப்ரோத்ரோம்பின். இந்த ப்ரோத்ரோம்பின்றது என்ன சொல்லுவாங்கன்னா சார் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புரதம். இந்த புரதமான செயல்பட ஆரம்பிக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, த்ரோம்பின் என்ற ஒரு விஷயம் நடக்கும். இந்த த்ரோம்பின் நடக்கும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் கால்சியம் பிளஸ் விட்டமின் கே, கால்சியம் மற்றும் விட்டமின் கே என்ன பண்ணால் ரத்தம் உறுதலுக்கு செயல்படக்கூடியது சரிங்களா. எக்ஸாம்பிளும் கேட்கலாம் சார், ரத்தம் உறுதலுக்கு பயன்படக்கூடிய தனிமம் எதுன்னு கேட்டால் கால்சியம் சொல்லுவோம், விட்டமின் கேட்டானா நீங்கள் விட்டமின் கேவே சொல்லணும் ஓகேங்களா. நல்லா நான் போச்சுனோம். அப்போ த்ரோம்பின் என்ன பண்ணணும், அந்த கால்சியம் ப்ளஸ் என்ன வந்து அந்த விட்டமின் கே இருப்பது இருந்து செயல்படுத்தி என்ன பண்ணுன்னா, ஒரு வலைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கும் சரிங்களா. ஒரு வலைப்பின், அதான் பைப்ரோஜன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு நொதி சரிங்களா. பைப்ரோன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு வலைப்பின்னல், வலைப்பின்னல் பழைப்பின்னல் மாதிரி உருவாக்கி என்ன பண்ணுனா, அந்த இடத்துல வந்து பழுப்புகளில் லேயர் ஃபார்ம் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தா அதுக்கு மேலே வந்து பிளட் ஆனது வெளிவர ஆரம்பிக்கிறது ஓகே. உங்களே தெரியும் நீங்கள் புண் வந்து பார்த்தீங்கன்னா படம் அந்த காயங்கள் படும்போது அந்த காயம் வந்து ஆறதனுடைய ப்ராசஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்கும். சிவப்பு கலர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பழுப்புகள் மாறி மாறி அப்புறமா தான் அந்த விஷயமே நடக்கும். அப்போது சார் இது வந்து கேட்பாங்க நல்லா, அதோடைய வரிசை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள் சார், பி டி எஃப்எஃப் சரிங்களா. இங்கிலீஷ்லேயே நான் வச்சுட்டு போங்க சரிங்களா. பிடிஎஃப்எஃப் அப்படின்னு வந்து நான் போச்சு ஓகேங்களா. பைப்ரினோஜன், அடுத்து பைப்ரோன் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு குவஷன். ரத்தம் உறைதலுக்கு பயன்படக்கூடியது வந்து இந்த அதனுடைய ரத்த தட்டுகள் தான். இருந்தாலும் அதனுடைய ப்ராசஸ் வந்து பாருங்களேன், பிடிஎஃப்எஃப்ன்றது மறக்கவே கூடாது. கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அடுத்த குவஷன் பாருங்கள் சார், அடுத்த குவஷன் பாருங்கள். ரத்த சிவப்பினுடைய புறப்பரப்பில் ஆன்டிஜென் சார், ஏபி ஆன்டிஜன் உள்ள ஒரு நபர் எந்த ரத்த வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க சார். என்ன சார் விஷயம் பாருங்கள், நல்லா நான் போச்சுனோம் சார். நம்ம பிளட் குரூப் வந்து பார்த்துருவோம் ஏபி ஏபி சரிங்களா, அடுத்து ஓ சரிங்களா. இதில் ஆர்பிசியில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆன்டிஜென் சொல்லுவாங்க. ஆர்பிசின்னா சொல்லுவாங்க ஆன்டிஜென். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா, பிளாஸ்மா வந்தால் அந்த ஆன்டிபாடி, ஆன்டிபாடி பிளாஸ்மா சார். இந்த கொஸ்டின் நல்லா கேட்பாங்க, நல்லா நான் போச்சுட்டு போங்க ஓகே. எங்கே பாருங்கள், ஏ வந்திருக்கார், அதில் வந்து என்ன சார் இருக்கும் ஆன்டிஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் அதில் என்ன சார் ஆன்டிபாடி அப்படின்னா பி ஆன்டிபாடி. அப்போது பி ஆன்டிபாடினா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கு ரத்தமே கொடுக்க மாட்டார், பிக்கும் அவருக்கு செட் ஆகாது. அப்போது இவர் யாருக்கெல்லாம் ரத்தம் கொடுப்பாருன்றது தெரிஞ்சு வச்சுங்க, ஏக்கும் ஓக்கு மட்டும் தான் ரத்தத்தையே கொடுக்க முடியும். ஏபி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, அதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பி இருக்காரு, அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. அப்போது ஏக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக அகேன்ஸ்டாக இருக்கார். இப்போ ஏ நான் இருக்கேன், பிக்கு நான் அகேன்ஸ்டாக இருக்கேன். அப்போது நான் ஏபிக்கும் ரத்தத்தை கொடுக்க முடியாது, பிக்கும் ரத்தத்தை கொடுக்க முடியாது. அப்போ நான் யார் சார் கொடுப்பேன் ரத்தத்தை, ஏக்கும் ஓக்கு மட்டும் தான் ரத்தத்தை கொடுக்க முடியும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் சார், பி பி ஆன்டிஜென் இருக்குது, நான் யாருக்கு சார் அகேன்ஸ்டாக செயல்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, இவர் யாருக்கெல்லாம் ரத்தத்தை கொடுப்பார், பிக்கு ஓக்கு மட்டும் ரத்தத்தை கொடுக்க முடியும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க சார், ஏபி இவருக்கு வந்து பார்த்தா ஏபி என்ற ஆன்டிஜன் இருக்கும், இவருக்கு வந்து ஆன்டிபடியே கிடையாது, ஆன்டிபடியே கிடையாது. அதனால என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எல்லாருக்கிட்டேருந்துமே ரத்தத்தை வாங்கிப்பார், நான் யாருக்கு அகேன்ஸ்டாக இல்லை சரி. அப்போது யார் பிளட் கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆள் தான் இந்த ஏபி தான். அப்போ தான் மட்டும்னா எல்லாரிடமே வந்து ரத்தத்தை பெறுபவர் யாருன்னு கேட்பாங்க சரிங்களா, ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது அந்த ஏபி என்பது யாருக்குமே அகேன்ஸ்டாக இல்லை, அதனால் யார் ரத்தத்தை கொடுத்தாலும் வாங்கிப்பார் ஓகேங்களா. அடுத்து பாருங்க சார், அந்த ஓ, ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜனே கிடையாது, அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு இது ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஏ அண்டு பி ரெண்டு ஆன்டிபடி இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஓ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, இவருக்கு வந்து எந்த ஆன்டிஜனுமே இல்லை, அதனால் இவர் எல்லாத்துக்குமே பிளட் கொடுப்பார். அதாவது ஏ பி ஏபி ஓ எல்லாத்துக்குமே, அதாவது யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவாங்க.
ரத்த கொடையாளி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே அவர் கொடுப்பார். அப்போ ஓகேங்களா, அப்போ யார்கிட்டருந்துமே தான் ரத்தத்தை வாங்க மாட்டார். நல்லா நான் போச்சுங்க, யார்கிட்டருந்து ரத்தத்தை வாங்க மாட்டார், எல்லாருமே வந்து பார்த்தா தானம் பண்ணுவார். ஓகேங்களா, அப்போ எக்ஸாம்ல கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அந்த ஏபின்னா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரிடமிருந்து ரத்தத்தை பெறுபவர் சரிங்களா. இவர் வந்து யாருன்னா எல்லாருக்குமே ரத்தத்தை கொடுப்பது தான் கொடையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் போச்சுங்க. அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏ மற்றும் பி ஆன்டிஜன் உள்ள ஒரு நபர் அப்படின்னு கேட்டாங்க. எந்த வகுப்பு சேருவாங்க சார், அவங்க ஏபி வகுப்பு தான் சேருவாங்க. ஓகேங்களா, அப்போ ஏபிக்கு தான் இருக்கு. அப்போ ஏபி தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் சார், இது எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நல்லா படிச்சுட்டு போங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்டிஜன் ஆன்டிபாடி, ஆன்டிபாடி என்றால் ஒன்றும் இல்லை சார், அகேன்ஸ்டா செயல்பட போறாரு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, அப்போ நல்லா நான் போச்சு. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சார் அடுத்து பாருங்க, கருவில் ரத்த சிவப்பணுக்களை உருவாக்கும் உறுப்பு எதுன்னு கேட்கிறாங்க சரியா. கருவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியா. அது கருவில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான் உருவாங்க, லிவர். சார் இங்கே பாருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கருவில், குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கருவில் இருக்கும்போது ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவது எதுன்னு கேட்டால் நீ கல்லீரல் சொன்னோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அடல் சில குழந்தை பிறந்ததுக்கு பிறகா எலும்பு மஞ்சள் இருந்தால் என்ன பண்ண ரத்த சிவப்பணுக்கால் உருவாக்கணுன்றது நீ நல்லா படிச்சிருப்பீங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ அந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டால் என்ன நோய் ஏற்படும்ன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, கீழ்கண்டவர்கள் எந்த ரத்த வகைக்கு பிளாஸ்மாவில் வந்து எதிர்பொருள் காணப்படவில்லை அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா சார், என்ன சார், இதில் முதலே பார்த்த விஷயம் தான் ஏபிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே இருக்காது சரிங்களா. அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் எல்லாருக்கிட்டையுமே என்ன பண்ணுவார், ரத்தத்தை வாங்கிப்பார். ஓகேங்களா, இது எக்ஸாம்பிள் கேட்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்க சார், ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க, ரெசிபியன்ட் அடுத்து மேட்சிங் ஆஃப் த டோனார், யாராவதுலாம் வந்து பார்த்தா ரத்தத்தை வாங்கலான்றது வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க சரிங்களா. அங்கே பாருங்க சார், ஒன் லெசன் ஏ பிளஸ் அப்படின்னா இவர் யாரு கட்டில தான் ரத்தத்தை வாங்கிப்பார் அப்படின்னு பாருங்களேன். ப்ளஸ் அப்படின்னாவே ஒரு இதுதான் சார் இருக்குது, ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் ஓ ப்ளஸ் ஓ மைனஸ், அவர் எல்லாரும் ரெண்டு பேரும் ரத்தம் வாங்கிப்பார். ஏ நெகட்டிவ் அப்படின்னா சார், நெகட்டிவ்னா கொஞ்சம் ரெண்டு பேர் தான், யார் ஒன்றும் இல்லை, ஏ நெகட்டிவ் சரிங்களா, ஓ நெகட்டிவ் இருந்தால் வாங்க முடியும். அடுத்து பாருங்க சார், அதே விஷயம் தான், பி ப்ளஸ் அப்படின்னா பி ப்ளஸ் பி மைனஸ் ஓ ப்ளஸ் ஓ மைனஸ், அடுத்து பி நெகட்டிவ் அப்படின்னா அவர் பி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இது மட்டும் தான் சரி. அடுத்து பாருங்க சார், இந்த ஏபி ஏபி ப்ளஸ் அப்படின்னா இவர் எல்லாருக்கிட்டையுமே ரத்தம் வாங்கிப்பார், ஆல் எல்லாருமே சார் மேட்ச் ஆவார், எல்லாருக்கிட்டையுமே நம்ம டோனர் பார்த்துக்கிட்டுமே வாங்கிப்பார். சார் அடுத்து சார் என்ன சார் விஷயம் நடக்கும் அப்படின்னு பாருங்களா, ஏபி நெகட்டிவ் அப்படின்னா இவர் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு பாருங்களா, இவர் என்ன சார் பண்ணுவார்னா ஏபி நெகட்டிவ் எடுத்து வாங்கிப்பார், ஏ நெகட்டிவ் எடுத்து வாங்கிப்பார், பி நெகட்டிவ் இருந்து வாங்கிப்பார், ஓ நெகட்டிவ் இருந்து வாங்கிப்பார். ஓகேங்களா, அப்போ நெகட்டிவ் அப்படின்னாவே பாருங்களா அவங்க ப்ளஸ் கூட மேட்ச் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் சார், வேற என்ன சார் இங்கே சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா, ஓ நெகட்டிவ் சார் இங்கே இவன் நான் போச்சுங்க, ஓ பாசிட்டிவ் அப்படின்னா இவர் ஓ ப்ளஸ் ப்ளஸ் ஓ மைனஸ் இவங்ககிட்ட இருந்து பார்த்தா ரத்தத்தை வாங்கிப்பார். அடுத்து ஓ நெகட்டிவ் அப்படின்னா ஓ நெகட்டிவ் மட்டும் தான் கொடுக்கும், ரொம்ப ரேரான ரத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓ நெகட்டிவ் தான் சரிங்களா. அப்போது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு நான் யாரெல்லாம் ப்ளட் குரூப்பை வந்து கொடுக்கலாம் அப்படின்றது நான் போச்சு. ஓகேங்களா, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இதெல்லாம் வாங்கிப்பாங்க சரிங்களா. நல்லா நான் போச்சுங்க, அப்போது எதில் சார் பிளாஸ்மா பொருள் எதிர்பொருள் இல்லை அப்படின்னா ஏபியில் தான் இல்லை. ஓகேங்களா, அப்போ ஏபி ப்ளஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் எந்த பிரச்சனையும் ஆக்சிடென்ட் ஆனாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது சரி, அவங்களுக்கு ரத்தம் சீக்கிரமே கொடுத்துருவாங்க, எல்லாருமே வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஓ நெகட்டிவ் இருக்காங்க ரொம்ப ரேர் கேஸ் சார், நெகட்டிவ்னாவே ரொம்ப ரேர் தான் சரிங்களா. நான் போச்சுங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்து நிணநீர் நிறமற்று இது காணப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டுக்காங்க சரிங்களா. அது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறமற்று காணப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க சார், முதலே சொன்ன விஷயம் நிணநீர் அப்படின்னாவே அந்த நிணநீரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குன்னா டபிள்யூபிசி அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ ரத்த வெள்ளை அணுக்கள் இல்லாததால், ரத்த வெள்ளை அணுக்கள் இருப்பதாக கொடுத்துருக்காங்க சரிங்களா, அது கொடுத்துருக்காங்க. ஹீமோக்ளோபின் இல்லாததால், அடுத்து இவற்றில் எதுவும் இல்லைன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏன் சார் நிறைய நிறமற்று இருக்குது அப்படின்னா அங்கே ஹீமோக்ளோபின் என்ற நிறம் இல்லைங்க சரிங்களா, அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி இல்லை, ஹீமோக்ளோபின் என்ற நிறம் இல்லாதனால தான் அந்த நிறமற்று இருக்குது. ஓகேங்களா, அப்போது சார் அந்த நிறைய என்ன சார் பண்ணுவோம், ரொம்ப முக்கியமான வேலையை பார்த்தோம் சார், லிம்போசைட்டுகளை உருவாக்கும், லிம்போசைட் வலியே சொன்னேன், இதெல்லாம் வந்து பார்த்தா டபுள்யூசி இருக்குன்னு சொன்னேன். அப்போ லிம்போசைட்டில் உருவாக்கி என்ன பண்ணால் வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் எதுனா உள்ளே வரும்போது என்ன பண்ணுன்னா அதை எதிர்த்து செயல்படக்கூடிய எல்லா வேலைகளும் வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே இந்த லிம்போசைட் பார்க்கும். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா சார், வேறு என்ன சார் கொஸ்டின்லாம் கேட்பாங்க பிளட் சர்க்குலேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் கேட்குறேன் சார், உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா சார், வேறு என்ன சார் அறைகள் பற்றி நான் கேட்டேன், அதை பற்றி கேட்கலாம். அதுக்கடுத்து இதய துடிப்பை அறியக்கூடிய கருவி இது, எந்த கருவி வச்சு நம்ம அறிஞ்சிப்போம். அதுக்கடுத்து ரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அந்த சாதனம் சரிங்களா, அதனுடைய இது வந்து சொல்லணும். ஓகேங்களா, வேறு என்ன சார் அந்த இது கேட்பாங்களா, அந்த சிஸ்டோ டயல்டோனுடைய இது கேட்பாங்க, 120 சரிங்களா, சிஸ்டோல் உடைய அளவு, அடுத்து வந்து பார்த்தா 80
சரிங்களா? மெர்குரின்னு சொல்லுவாங்க, சிஸ்டோல் டயஸ்டோலிக்னுடைய அழுத்தம், ஓகேங்களா? ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போனோம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தமனி சிறையோட வேலையை நான் சொல்லிட்டேன். அப்போ தமனி என்பது என்ன கலரில் இருக்குன்றதை நீங்கள் இதில் சொல்லணும், ஆர்டரி என்ன கலர் இருக்குது, அடுத்து வெயின் சிறை வந்து பார்த்தா என்ன கலர் இருக்குன்னு நீங்கள் கமலில் சொல்லணும். இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அழுத்தத்தை தாங்கும், இது குறைவான அழுத்தத்தை தாங்குன்றதை நீங்கள் கமலில் சொல்லணும், ஓகேங்களா? நீங்கள் சார் நம்ம ரத்த ஓட்ட மண்டலில் பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடும், சரிங்களா? இது எல்லாமே எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது, நல்லா படிச்சுட்டே வாங்க, சரி? அடுத்த பயாலஜி கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன், ஓகேங்களா? பாய்.